இந்த டிவி 21 இன்ச்சு பிளாட் டைப் பிக்சர் டிவி வகையை சேர்ந்தது. இதனுடைய ஸ்க்ரீன் எப்படி அளக்கிறது அப்படின்னா 21 இன்ச்சு அளவு வந்து இந்த மூளை டு இந்த மூளை 21 இன்ச்சு இந்த மூளை டு இந்த மூளை 21 இன்ச்சு இங்கேயும் மெஷர் பண்ணிக்கிறாங்க. 21 இன்ச்சு அப்படின்னு மெஷர் பண்ணிக்கிறாங்க. இப்போ அளந்து காட்டலாம், டேப்பு இன்ச்சு டேப்பெலாம் அளந்துக்கலாம். இங்கே வந்து இந்த இடத்துல வந்து 21 இன்ச்சு இருக்கு இல்லையா, இங்கே வந்து உள்ள வந்து கிளாம்பில் உட்கார வச்சுருப்பாங்க, ஒரு 1/2 இன்ச் உள்ள இருக்கும். இப்போ வந்து இப்போ பாருங்கள் 21 இன்ச்சு இந்த மூளை டு இந்த மூளை 21 இன்ச்சு 21 இன்ச்சு இந்த மூளை டு இந்த மூளை 21 இன்ச்சு 21 இன்ச்சு இந்த மூளை டு மூளை 21 இன்ச்சு தான். அப்படி அப்படிதான் பார்க்கறது. இந்த மூளை டு மூளை 21, இந்த மூளை டு மூளை 21 இன்ச்சு ஃப்ளாட் டைப் பிக்சர் டியூப்பு கலர் டிவி 21 இங்கேயும் மெஷர் பண்ணிக்கிறாங்க. அப்படி பார்த்துக்கலாம். அடுத்தது வந்து பிக்சர் டியூப்பின் ஆயுள் காலம். இந்த டிவி இருக்கு, இதனுடைய பிக்சர் டியூப் இருக்கு இல்லையா, இதனுடைய இப்போலாம் வந்து லேட்டஸ்ட்டாக வந்து எல்இடி டிவி வந்துருச்சு. ஆனால் இதனுடைய குவாலிட்டி வேறு, அதனுடைய குவாலிட்டி வேறு. இது பழைய டைப்பாக இருந்தாலும் இன்னும் உழைக்குது. இது வந்து அக்டோபர் மாதம் 2008 வாங்கினது, ஏறக்குறைய 12-13 வருஷமும் நல்லா உழைச்சிட்டு இருக்குது. சின்ன ரிப்பேராக ஒரு ட்ரிப் வந்து இந்த ப்ளஸ் மைனஸ், இது லாக்டவுன் டைமில் இந்த ப்ளஸ் மைனஸ் சுவிட்சு போயிடுச்சு. என்கிட்ட ஸ்பேர் இருந்தேன், டிவி மெக்கானிக் படிச்சிருந்தேன் இல்லையா, அப்போ வந்து டிவி மெக்கானிக் தான் சர்வீஸ் பண்ணுறது ஒரு 12-20 வருஷமாக. இப்போ தான் பண்ணுறதில்ல, இப்போலாம் எல்லாம் லேட்டஸ்ட்டாக மாறி போயிடுச்செல்லாம், எல்இடி டிவியாக மாறிடுச்சு. அதெல்லாம் நம்மளுக்கு கொஞ்சம் நேரம் இருக்கிறதில்ல. இந்த சுவிட்சு போயிட்டு வந்து மாற்றியாச்சு, அப்போ அடுத்து வெர்டிகல் ப்ராப்ளம் தான், அதுவும் மாற்றியாச்சு. இப்போ வந்து ஒரு டிவியினுடைய இது ஆயுள் காலம் வந்து 10,000 மணி நேரம் அப்படின்னு கம்பெனிக்காரங்க இது நிர்ணயிச்சிருக்கிறாங்க. 10,000 மணி நேரம் ஒரு பிக்சர் டியூப்பினுடைய ஆயுள் காலம் 10,000 மணி நேரம் அப்படின்னு இது ஒரு இது கணக்கெடுத்துருக்குறாங்க, கணக்கெடுத்து சொல்லிக்கிறாங்க. குறைஞ்சபட்சம் வந்து 8 ஆண்டுகள், அதிகபட்சம் அப்படிங்கிறத ஆண்டு கணக்கு எழுதிக்கிட்டால் எடுத்துக்கிட்டால் குறைஞ்சபட்சம் 8 ஆண்டுகள், அதிகபட்சம் இது 10 ஆண்டுகள் வரை இது கழிச்சிருக்கிறாங்க. இப்போ ஒரு மனுஷனுக்கு வந்து ஆயுள் 100 அப்படிங்கிறோம் இல்லையா, 100க்கு மேலேயும் வாழ்கிறான், 100க்கு முன்னாடியே இறந்து போயிடுறாங்க இல்லையா. அந்த மாதிரி தான் சொல்ல முடியாது, அமைஞ்சிட்டா தான். அவங்க என்ன கணக்கு பண்ணிக்கிறாங்க அப்படின்னா, 1 ஆண்டு 1 வருஷத்துக்கு 1,000 மணி நேரம் கணக்கு போட்டு 10 ஆண்டுக்கு 10,000 மணி நேரம் அப்படின்னு டிவிக்காரங்க, டிவி கம்பெனிக்காரங்க, பிக்சர் டியூப் கம்பெனிக்காரங்க கணிச்சு சொல்லியிருக்கிறாங்க. 10,000 மணி நேரம் ஓடுறது இருக்குது, அதுக்கு மேலே இன்னும் சில டிவிலாம் பார்த்தீங்கன்னா பிக்சர் இது இதில் வந்து RGBன்னு சொல்லுவாங்க, ரெட்டு க்ரீன் ப்ளூ இல்லையா, இந்த 3 கலர் இருக்கணும். இது வந்து ப்ரைமரி கலர்னு சொல்லுவாங்க, RGBங்கிறது 3 கலரும் வந்து கரெக்டாக வந்துன்னு வச்சுங்க. இப்போ இதில் வந்துட்டு இருக்குது, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, ஒரு 13 வருஷம் நல்லா ஓடிட்டு இருக்குது. இன்னொரு இது நட்டு மெக்கானிக் அப்படிங்கிறோம், எந்த ஃபால்ட்டாக இருந்தாலும் சரி பண்ணிக்கலாம், பிக்சர் டியூப் தவிர போர்டில் எந்த ஃபால்ட்டாக இருந்தாலும் சாமான் வாங்கி போட்டு ரெடி பண்ணிக்கலாம். இப்போ வந்து இந்த பிக்சர் டியூப்பு 13 வருஷம் ஆச்சு வளர்ச்சி, அவங்க கம்பெனிக்காரங்க கொடுத்த டைமை ஓடுது மாதிரி 10,000 மணி நேரத்தை தாண்டி இல்லையா, வருஷ கணக்கு 10 ஆண்டு அதையும் தாண்டி ஓடிட்டு தான் இருக்குது. இன்னும் சில டிவி இந்த மாதிரி அமைச்சிக்கும் இல்லையா, சில டிவி வந்து பிக்சர் டியூப் போயிடும், RGBன்னு சொல்லணும்னா ரெட்டு க்ரீன் ப்ளூ, அதில் வந்து அந்த RGBல ஏதாச்சும் கெண்ணு போயிடும், இல்லைனா ஷார்ட் ஆகிரும் பிக்சர் டியூப்பு, அந்த மாதிரிலாம் இருக்குது. நான் ஐடியில் படிக்கிறப்ப எங்கள் மாஸ்டர் சொன்னார், 1994 டிவி மெக்கானிக் ஐடி படிச்சுட்டு இருந்தேன். அப்போ எங்கள் மாஸ்டர் சொன்னார், ஒரு டிவிக்கு வந்து ஒரு டிவியினுடைய பிக்சர் டியூப்போட ஆயுள் காலம் வந்து 10,000 மணி நேரம் ஒரு கணக்கு பண்ணிக்கிறாங்க, அதுக்குள்ளேயே அதுக்கு முன்னாடியும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதை தாண்டியும் அந்த 10,000 ஆண்டுகள் அப்படிங்கிறது 15 ஆண்டுகள் 18 ஆண்டுகள் வரைக்கும் கூட பிக்சர் டியூப் இருக்கும் அப்படின்னு சொன்னார். அவர் சொன்ன மாதிரி தான் அந்த ஆயுள் காலம் கிட்ட 10,000 மணி நேரம் தாண்டி 10 ஆண்டுகளையும் தாண்டி 13வது ஆண்டு ஓடிட்டு இருக்குது இல்லையா. அந்த மாதிரி அமைஞ்சிட்டா தான் டிவி. அடுத்தது நான் எப்பயுமே டிவி வாங்கினா இது ஒரு முக்கியமான பொருள் வாங்கினுச்சிங்க, ஒரு பெயிண்டில் வந்து பின்னாடி குறித்து வச்சுருவேன். அந்த இதை வந்து இப்போ இது வாங்கின ஆண்டு, இந்த டிவி வாங்கின ஆண்டு
அதை வந்து இப்போ பார்ப்போம் எந்த என்ன வருஷம் அப்படின்னு. வணக்கம், அடுத்த வீடியோ சந்திப்போம்.